திமுக ஆட்சி வந்து 2 வருஷத்துல இப்ப திரும்ப ஒரு சாதனை பண்ணிட்டாங்க. என்ன சாதனை உங்களுக்கு தெரியும்? உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராகி இதுதான் மிகப்பெரிய ஸ்டாலினோட சாதனை. ஸ்டாலின் பொறுத்தளவுக்கு எது நான் செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் அதை செய்வாரு, உங்களுக்கு தெரியும். எதிர்கட்சியா இருக்கும் போது பாத்தீங்கன்னா 2 போர்டு வச்சுட்டு கொரோனா நேரத்துலையும் கூட பிராந்தி விக்கிறீங்க சொல்லி எடப்பாடி அண்ணா முதலமைச்சர் இருக்கும் போது அவர் கடுமையா இது பண்ணி உடனே மதுக்கடை எல்லாம் வந்து நீங்க எல்லாத்தையும் கொள்றீங்கன்னு சொல்லி போட்டு பேனர் பிடிச்சாரு, கருப்பு சட்டை எல்லாம் போட்டு பிடிச்சாரு. அதே போல இந்த கட்டண உயர்வுகள்லாம் ஒண்ணுமே இல்லாததுக்கெல்லாம் கருப்பு சட்டை போட்டு மிகப்பெரிய ஒரு எழுச்சியா வீர உரையெல்லாம் ஆற்றி ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணாரு. அப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, எடப்பாடி அண்ணா கொரோனா நேரத்துல மதுக்கடையை மூடினாரு, கொரோனாவை கட்டுப்படுத்தினாரு. கொரோனா எடப்பாடி இருக்கும்போது ஒரு மாவட்டம் கட்டுப்படுத்தினார். ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் கொரோனா வந்தது அதெல்லாம் தெரியும். எந்த வேலையும் பார்க்கல, ஆக்சிஜன் இல்லை, எத்தனை பேர் கொத்து கொத்தா இருந்தாங்க. எடப்பாடி உயிரை காப்பாத்தினார், இவரு எதுவுமே கண்டுக்கல. விளம்பரம் மட்டும் அதே மாதிரி பண்ணாங்க, ஹாஸ்பிட்டல் எதுவுமே இல்லை, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி என்ன மதுக்கடை பூண்டாரு, இவர் கொரோனால என்ன பண்ணாரு, ஃபுல்லா மது எல்லா பக்கம் வித்தாங்க. முக ஸ்டாலின் அரசு இதான சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, இதுதான் முக ஸ்டாலின். அதே போல இதுக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதி சொன்னார், நிறைய ஆர்ப்பாட்டம் நடத்தினாரு, அதையெல்லாம் இன்னைக்கு 8 வழிச்சாலை மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அந்த 8 வழிச்சாலை இன்னைக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா மீடியா எல்லாம் வச்சு இது சரி அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. எது எது வந்து நம்ம ஆட்சி இருக்கும்போது, எடப்பாடி ஆட்சி இருக்கும்போது, அம்மா அரசு இருக்கும்போது எல்லாமே எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணி கடுமையா மக்களுக்கான தலைவர் விருதாங்கிற மாதிரி காமிச்சார். இன்னைக்கு எல்லாம் அப்படியே மாறும். அதே போல என்ன சொன்னாரு, என்னுடைய மருமகனோ மகனோ யாரும் அரசியலுக்கு வரமாட்டான்னு சொல்லி சொன்னாரா? அவர் அப்படி சொன்னாரே உடனே வருவான்னு அப்ப எல்லாம் முடி முடிப்பான்னு நினைக்கிறாங்க, அப்படிதானே? அதே போல உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், நேற்று எடப்பாடி என்ன காமிச்சார், அதெல்லாம் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்ல காமிச்சார். அவரு நான் வந்து சீனியர்லாம் இருக்காங்க, நான் வந்து பதவிக்கெல்லாம் எல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு இன்னைக்கு படிப்படியா கொண்டு வந்து இன்னைக்கு பட்டம் விட்டாங்க உதயநிதி ஸ்டாலின். இன்னைக்கு திமுக கட்சி அர்ஜுன் அண்ணா அவர்கள் எதுக்காக ஆரம்பிச்சது, காங்கிரஸ்ல வந்து பூரா மிட்டா பிராஸ் தான் எல்லாம் பதவிக்கு வருவாங்க அந்த மாதிரி சூழ்நிலை திமுக ஆரம்பிச்சு காட்டித்தான் ஒரு சாதாரணமா இப்படி எடப்பாடி அண்ணா வந்து சாதாரணமா ஒரு கிளைச்சியாளர் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆனார். அதே மாதிரி நாங்க சாதாரண ஆளு இன்னைக்கு எல்லாம் ஒவ்வொருத்தரும் அமைச்சர் நான் இருக்க சாமா வேலை பண்ணிருக்காங்க. அதே போல இருக்கக்கூடிய வரிசையா அம்மாண்ணா அம்மன் சொன்ன ஜெயராம் பி ஐபிஎஸ் அண்ணன் அதே போல அமல்கான் சாமி எல்லாம் வரிசையா எல்லாமே வர ஓகே எல்லாத்துக்கும் பதவி கொடுத்தாங்கன்னா சாதாரண விவசாயிகளுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா இந்த கட்சி திமுக ஆரம்பிச்சு திமுக வந்து அண்ணா திமுக தலைவர் ஆரம்பிச்சு அம்மா வந்து கிடைச்சது. ஆனால் இது காங்கிரஸ் விட மோசமா இருக்கு. இவங்க காங்கிரஸ் ஜமீன்தார் யார், 90 வயசுக்கு ஒருத்தர் எம்எல்ஏ இருப்பார் எம்பி இருக்கும். அப்படி வந்து இன்னைக்கு குடும்பத்தை சொத்தா மாத்திட்டாங்க. அண்ணா ஆரம்பிச்ச திமுக இங்கே மக்களுக்காக ஆரம்பிச்ச கட்சி அது, புரிஞ்சல் எம்ஜிஆர் வளர்த்த கட்சி, இன்னைக்கு குடும்ப சொத்தாக கருணாநிதி கூட யோசனை பண்ணிட்டு இருந்தார். கருணாநிதி கூட பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் ஸ்டாலின் நம்மள கடைசி அவர் இறக்கிறத தலைவர் பதவி கொடுக்கவே இல்லை, அவரே வச்சிருந்தாரு ஸ்டாலினுக்கு கொடுக்கல. ஆனால் இவ்வளவு வேகமா ஒரு படிப்படியா பாத்தீங்கன்னா உடனடியா இளைஞர் செயலாளர் உடனே பாத்தீங்கன்னா எம்எல்ஏ உடனே அமைச்சர் பதவி இப்படி கொடுக்குறாங்க. ஆகவே இத வந்து அங்க இருக்கக்கூடிய பாதித்த வைகோ அண்ணன் வைகோ அவர்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. வைகோ எதுக்கு வெளியேற்றாங்க, ஸ்டாலின் போட்டியா இருக்கிறத வெளியேற்றாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் என்ன இருக்குதா இல்லையான்னு தெரியல. காங்கிரஸ் கட்சி எது பண்ணாலும் தலையாட்டக்கூடிய ஒரு கூட்டணியின் பேருக்கு இருக்கிறாங்க. அவங்க எதுக்குமே சொத்து வரைக்கும் குரல் கொடுக்கறது இல்ல, மின்கட்டண உயர்வுக்கு குரல் கொடுக்கறது இல்ல. இன்னைக்கு இதுக்கு முன்னாலே சட்டமன்றத்தில் பாத்தீங்கன்னா உதயநிதி புகழ் பாடுறது தாங்க முடியாது. அப்பவே அமைச்சருக்கு பூரா ஸ்டாலினோட உதயநிதி புகழ் தான் பாடுவாங்க. நீ ஒன்றும் கேட்கவே வேண்டியது இல்லை. அப்ப எம்எல்ஏ இருக்கும் போது எல்லா பில்டிங் வந்து திறந்து இருந்தார், இப்ப அமைச்சர் ஆகிட்டாங்க. ஆகவே இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு திமுக என்ன உழைப்பு மனசாட்சி சொல்லுங்க, இத பத்திரிகை ஊடகங்கள் மனசாட்சி சொல்லுங்க. திமுக நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குது, இன்னைக்கு மின்கட்டண உயர்வு நம்ம எல்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம், சொத்து வரி உயர்வு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு மழை வெள்ளத்துக்கு விவசாயிகளுக்கு நிவாரணமே கொடுக்கல, இன்னைக்கு கொரோனா வந்து அவ்வளவு பேர் இறந்துட்டாங்க, அவ்வளவு பாதிப்பு இருக்கு, தொழில் எல்லாம் சரியில்லை, உயர்த்திருக்கீங்க, இவ்வளவு பிரச்சனைகள் நாட்டில் இருக்கு, எந்த வாக்குறுதி நிறைவேற்றல, கோயம்புத்தூர்ல 2 வருஷம் ஆக போய் எதுவுமே செய்யல, தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல. ஆனால்
செஞ்ச சாதனை இன்னைக்கு அவருடைய மகனுக்கு பட்டாபிஷேகம். இது திமுக. திமுக மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, என்ன பண்ணாலும் என்ன நினைக்கிறத செய்வாங்க. மக்களுக்கு எதுவும் செய்ய போறதில்லை. தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு தெளிவாயிட்டாங்க, ஏன்டா இந்த திமுகவுக்கு ஸ்டாலின் ஓட்டு போட்ட சொல்லி போட்டு இருக்காங்க. இப்போ சொல்ற திரும்ப சொல்ற இந்த அரசாங்கம் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு பதவியேற்பாம அதையும் சில ஊடகங்கள் இது சரிட்டு அவருடைய வீராந்திரத்தை போட்டிருக்காங்க. என்ன நியாயம்? அதையும் ஒரு ஒரு அப்படியே ஸ்டோரி மாதிரி எடுத்து இதெல்லாம் யாரு போட சொல்றாங்கன்னு தெரியும். அதையும் எடுத்து ஊடகங்கள் இவர் அப்படி வந்தார் இப்படி வந்தார் ஒரு செங்கல் தூக்கிட்டு வந்தாரு வந்து இப்ப பிரச்சாரம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி வரலாறு போடுறாங்க கூட. நியாயமா இதெல்லாம்? இன்னைக்கு இந்த ஊடகங்கள் மட்டும் இந்த திமுக அரசை ஸ்டாலின் அரசை நீ கைவிட்டீங்கன்னா எதுவுமே செய்யாம ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் தான். எடப்பாடியார் இருக்கும் போது புரட்சி அம்மா இருக்கும் போது 10 வருஷத்துல எத்தனை திட்டங்கள் வந்தது, கோயம்புத்தூருக்கு எத்தனை திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வந்தது, 4 வருஷம் எடப்பாடியார் எத்தனை திட்டங்களை கொடுத்தார், கேட்டதெல்லாம் கொடுத்தார், வாரி வாரி கொடுத்தார், இத்தனை பாலங்கள் சாலைகள் எவ்வளவு கொடுத்தார், கூட்டு கொண்டு திட்டங்கள் இவ்வளவு கல்லூரி எத்தனை திட்டங்கள் கொடுத்தாரு, எதுவுமே செய்யாம மனசாட்சி இல்லாம ஒரு மழை வந்து குடியிருந்தாலும் இப்ப மறியல் நடந்துட்டு இருக்குது. பொதுவாக பண்றாங்க அங்க போய் ஒரு மண்ணு போறதுக்கு வக்கீல் இந்த அரசுக்கு இந்த மாநகராட்சி நிர்வாகத்துக்கு ஒரு ரோடு வந்து ஒரு பேட்ச் போடல. நம்ம உண்ணாவிரதம் இருந்த போது அப்படியே பேட்ச் போடும் போது ஒரு பாவலை காமிச்சு அங்கே அப்படியே இருக்கு. உண்ணாவிரதம் ஒரு அமைச்சர் வர்றாரு அங்க வர்றாரு மீட்டிங் போற அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு 200 கோடி ஒதுக்கியாச்சு, ஒரே பதில் 200 கோடி நாங்க ஒதுக்கிட்டோம். எந்த ரோடு போட்டீங்க? அது மட்டும் இல்ல, இந்த கட்சி எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக அம்மா அவர் வழங்கப்பட்ட கட்சி எடப்பாடி 4 வருஷம் இருந்தார், அதிக ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம், 31 வருஷம் அதிகமா திட்டங்கள் கொடுத்திருக்கிறோம். திமுக வந்து முழுமையாக கொள்ளையடிப்பது மட்டும்தான், எதுவுமே பண்றது எங்க எவ்வளவு பணம் வாங்கணும் பூரா கொள்ள எங்க பார்த்தா கொள்ள ஒரு லோடு ஒரு வீடு கட்ட ஒரு மண்ணு வாங்க முடியாது, அத்தனை கொள்ளையடிக்கிறாங்க. இதுல ஊடகங்களுக்கு தெரியாதா? அங்க ஊடகங்கள் நீங்க விட்டீங்கன்னா கைவிட்டீங்கன்னா இந்த ஆட்சி போயிடும். அங்க தயவு செஞ்சு நீங்க எங்களை வந்து எல்லாத்தையும் விமர்சனம் பண்றீங்க, எடப்பாடி விமர்சனம் பண்றீங்க, எல்லாம் எங்க ஆட்சி எத்தனை போராட்டம் எவ்வளவு விமர்சனங்கள், அதுல பாதி பண்ணாலே போதும், உண்மை உண்மையில பாதி அது பண்ணாலே இந்த ஆட்சி போயிடும். இதுதான் நிலை. இது மட்டுமல்ல, இந்த அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அற்புதமான இயக்கம், மாபெரும் சக்தி படைத்த ஒரே உப்பட்ட தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கினார். 17 லட்சம் தொண்டர்கள் வச்சு 3 முறை தொடர்ந்து வெற்றி மட்டுமே கண்ட தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதுக்கு பிறகு 17 லட்சம் உறுப்பினர்களை 1.5 கோடி தொண்டர்களாக உருவாக்கியது புரட்சி தலைவர் அம்மா. தொடராட்சி கொண்டு வந்தாங்க, தன் உயிரை இந்த ஆட்சிக்கும் கட்சிக்கும் கொடுத்தவர் அம்மா அவர்கள். 2014 உடம்ப வருத்தி பிரச்சாரம் பண்ணாங்க, அமெரிக்கா எல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் இருந்திருப்பாங்க. அப்படியே அற்புதமான தலைவி தலைவர் இந்த இயக்கத்தை இந்த திமுக காரன் வந்து நீ வந்து இந்த ஒவ்வொரு ஆளுல கூப்பிட்டு கட்சியில சேர்த்து அவங்கள வந்து மிரட்டி உருட்டி பண்றங்காட்டி இந்த கட்சி எந்த கொம்படும். பெரிய பெரிய ஜாம்பவானுகள்லாம் போயிட்டாங்க, பெரிய பெரிய ஜாம்பவான் இந்த கட்சி இருந்தவங்க எல்லாம் அம்மா விட்டு வேலைக்கு போனா தலைவர் விட்டு வேலைக்கு போனாங்க. இந்த கட்சி தலைவர் ஆரம்பித்த நேரம் அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்முடைய மூத்தவர்கள்லாம் எந்த கொம்படும் ஒண்ணு பண்ண முடியாது, இந்த கட்சி இருக்கு, இந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு தேர்தல் வச்சாலும் அண்ணா திமுக ஆட்சி தான், எடப்பாடி முதலமைச்சர் வருவார். எழுதி வச்சிருக்க இந்த இதயம் மாலையை நாங்க எல்லாம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் பழைய மாநில மாவட்டம் எல்லாருக்கும் சேமா வடிச்சவன் இருக்கு, அருண்குமார் இருக்கு, அம்மலஜன் எல்லாம் முன்னாடி இருக்கு, நிறைய மாவட்ட செய்யா இருக்கு, அதே போல ஏவிஎன் இருக்காரு, கிட்டத்தட்ட பெரியார் காலத்துல இருந்து இருக்கிறவர். ஆகவே இது எல்லாமே பார்த்துருக்கோம். இந்த இந்த இதயம் மாலை எத்தனையோ பேர்த்து உருவாக்கி இருக்குது, தலைவர் வாங்கி கொடுத்த ஆபீஸ் இங்க இருந்து சொல்றோம். நாடாளுமன்ற தேர்தலில் முழுமையா நம்ம வெற்றி அடைவோம், எந்த மாநிலத்தில் எல்லா மக்களும் தயாரா இருக்காங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, கண்டிப்பா நம்முடைய வேட்பாளர் போற வெற்றி அடைவாங்க எடப்பாடி தலைமையில. அதுக்கு முன்னால் சட்டமன்றத்தில் 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று எடப்பாடி முதலமைச்சர் வருவார். ஆகவே இந்த கட்சியில வந்து துரோகம் பண்ணிட்டு போறவங்க எல்லாம் யாரும் நல்லா இருக்க முடியாது. ஆகவே இப்போதைக்கு அப்படி இருக்கும், இந்த கட்சியில ஒரு பதவி ஒரு வார்டு சேர் பதவினா சாதாரண பதவி, இந்த கட்சி வந்து அதே போல சில பேர்த்த இன்னைக்கு காலைல ஜெயராம் கூட பேட்டி கொடுத்துட்டு வந்தாரு, அன்னைக்கு அமல் கந்தா கொடுத்தாரு. இந்த திமுக ஐடி வச்சு என்ன பண்றாங்கன்னா
சும்மாவே வந்து இவங்க எல்லாம் டேமேஜ் பண்றாங்க, எம்எல்ஏ முக்கியமான தலைவர்கள் டேமேஜ் பண்றாங்க. ஆகவே திமுக இந்த வேலை மட்டும் தான் பண்ணுவாங்க. ஆகவே இந்த கட்சியை பொறுத்தளவுக்கு, எங்களுடைய தொண்டர்களை பொறுத்தளவுக்கு, அண்ணா திமுக தொண்டர்கள் போல் எந்த கட்சியும் கிடைக்க மாட்டாங்க. அற்புதமான தொண்டர்கள், விசுவாசிகள். நாங்கெல்லாம் இத்தனை பதவி அனுபவிச்சிட்டோம், ஒரு பதவி அனுபவிக்காம இதுவரை 78 எத்தனை பேர் இருக்காங்க? இந்த கட்சிக்காக உழைச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நமக்கெல்லாம் இந்த கட்சிக்கு எம்ஜிஆர் அவர்கள், அம்மா அவர்கள், எடப்பாடி அவர்கள் மீண்டும் இந்த கட்சி ஆட்சிக்கு உழைச்சிட்டு எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க? ஆகவே அந்த பாவம் சும்மா விடாது, இந்த கட்சியில அவர் அனுபவிச்சுட்டு போனா. ஆகவே நீ யார் எது கவலைப்பட வேண்டியது இல்லை. இந்த திமுக ஐடிவிகள் அப்படித்தான் அவங்க ஏன்னா எதுவுமே செய்யல, இதைத்தான் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட பேசிட்டோம், இவங்ககிட்ட பேசிட்டு, அவங்ககிட்ட பேசிட்டு சொல்லி போட்டு, எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள், மனசாட்சி உள்ளவர்கள், அண்ணாதிமுக உண்மை தொண்டர்கள் யாரும் அசைய மாட்டாங்க. நீ மீண்டும் இந்த திமுக இந்த ஆட்சி அழிஞ்சிட்டு இருக்குது, இதை அதை நம்பி போறவங்க போற இருக்கிறவங்களே சூசைட் பண்ற மாதிரி தான். ஆகவே கண்டிப்பாக நம்முடைய தொண்டர்கள், தோழர்கள், பொறுப்பாளர்கள் அத்தனை பேருமே நம்ம இந்த கூட்டினது ஆர்ப்பாட்டத்துக்காக. இந்த ஆர்ப்பாட்டம் மிக சிறப்பா இருக்கணும். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.